ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ஒரு கப் பொட்டுக்கடலையும் 1.5 கப் பாலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் வெல்லத்தை சேர்த்து, வெல்லம் கறியை கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்து, ஒரு கப் பாலை சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது காய்ச்சி அரை வச்ச பாலுங்க. பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பாலை பார்த்து சேர்த்துக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் பால் பாருங்கள், நல்லா திக்காகி கெட்டிப்பட்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஆற வச்ச பொட்டுக்கல்லியை சேர்த்து 10 முந்திரியை சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதும் இது ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க. மறுபடியும் ஒரு கப் பாலை சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கல்லியை சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கல்லியும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கட்டியானதும் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டில் இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இது ஹல்வா பதத்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் சூப்பராக நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது 1-10 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான பொட்டுக்கடலை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. கடைங்களை வாங்குகிற ஸ்வீட்டை விட இந்த டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பராகவும் இருக்குங்க. பாலும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.